இப்போ மாலத்தில் பார்த்துட்டோம், பித்தத்தில் பார்த்துட்டோம், சிலேத்மத்தில் சளியில் எத்தனை வகையான நீரழிவு இருக்குது, நோய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வகையான நீரழிவு நோய் இருக்குது சளியில் சிலேத்மத்தில். அது என்னதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். அடி கரும்பின் சாறு போடும், கரும்பு சாறுக்கு பாருங்க, கரும்பு சாறு போல் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா, மஞ்சள் லைட் மஞ்சள் கலரில் இருக்கும், அப்படி இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுறாங்க. அடுத்தாக்கில் அரும்புணல் போலும், மாவை கரைத்தது போலும், மாவை வந்து தண்ணியில் கரைச்சிட்டோம் அப்படின்னா என்ன கலரில் இருக்கும், ஒரு மாதிரி மாவு தண்ணியில் கரைச்சோன்னா வெள்ளை கலரில் இருக்கும்னா அப்படி போகுதான்னு பார்க்க சொல்கிறாங்க. எதுக்கு, சிலேத்ம நீரழிவு இருக்கா, சளியில் 10 வகையான நீரழிவு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் சொல்கிறாங்க. பன்னீர் போலும், தயிர் பால் தண்ணீர் போலும், தயிர் தயிர் மாதிரியா இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க, பால் போல இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. சர்க்கரை பாகு போல, சர்க்கரை பாகு பார்த்துருக்கீங்களா, கூலாக இருக்கும் சர்க்கரை பாகு. இந்த குல்பி அந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை பாவை வச்சுருப்பாங்க, சர்க்கரை பாவில் ஊற போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. தேன் பாகு போல், தேன் பாகும் அந்த மாதிரி தான் இருக்கும், தேன் பாகு போல், அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும், பாகு போல் இருக்கும். கடுத்து இறங்கும், எறும்பு விழும், அது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்காங்க. ரசம் போல் நீர் இறங்கும், நெய் மிதக்கும், நெய் மிதக்கிற அதாவது தண்ணிக்கு தண்ணிக்கு மேலே நெய் மாதிரியாக தண்ணி. இப்போ வந்து இந்த குழம்புல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கறி குழம்பு இருக்கு பாருங்க, அதில் வந்து இந்த நெய் வந்து மேலே மிதக்கும், அந்த மாதிரி மிதக்கும் அப்படிங்காங்க. ரசம் போல் நீர் இறங்கும், நெய் மிதக்கும், மணக்கும், அது நல்ல வாசமாக இருக்கும் அப்படிங்காங்க. அதை காய்ச்சி சீலையிட்டு தீபம் எரிக்கில் சிலேத்ம பத்திற்கும் 10 நீரும் வெண்மையாய் நுரைத்திறக்கும், நுரைத்து இறங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த நீரை எடுத்து நீங்கள் அதை முதல்ல காய்ச்சின மாதிரி இதை காய்ச்சினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மாவு கரைச்ச தண்ணி மாதிரியே வெள்ளையாயிடும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிலேத்ம நீரழிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வகையான இப்போ 20 வகையை நம்ம பார்த்துருக்கோம், இந்த 20 வகையான நீரழிவு வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சிம்டம்ஸ். அடுத்தாக்கில் அடுத்த நீரழிவை பற்றி பார்ப்போம். யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். ஏன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.